good evening students. Now we want to see the phrasal verb continuation. So in the last class, in part 135, we have seen the meaning of phrasal verb. Now we see some more examples in this. You see the first one, bring up, bring in, bring about. The mode meaning paakaporam. Bring up appina, it is given in a raise. That means வளர்த்தல் கொண்டு வருதல் அந்த மீனிங் வரக்கூடியது. The children should be brought up by the parents with care and love. Children வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸால நன்றாக வளர்க்கப்பட வேண்டும். Raising up. So அந்த மீனிங் வரப்போ we are using the phrasal verb bring up. And next we see bring in. Bring in கொண்டு வருதல் அப்படிங்கிற அர்த்தத்துல மேக் கெட் த சவுத் வெஸ்ட் மான்சூன் வில் பிரிங் இன் லாட் ஆஃப் ரெயின் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நமக்கு நிறைய மழை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது. இந்த சென்டென்ஸ் எல்லாமே இட் இஸ் கிவன் இன் த புக் இட்செல்ஃப். இது இல்லாம ஓட நம்ம வேற சென்டென்ஸும் பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பிரிங் அபவுட். பிரிங் அபவுட்னா ஏதோ சிச்சுவேஷன்ல we are changing something. It is given the government is now trying to bring about a change in our education system. So bring about அப்படிங்கிறது ஒரு situation நம்ம ஒரு changes வந்து கொண்டு வர்றப்போ we are using the phrasal verb bring about. And we see some more examples. And we see the next phrasal verb look at. Regard in a specified way or direction. நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலரா பாக்குறப்போ we are using the phrasal verb look at. People were looking at him. அங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு மேன் வந்து ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒன்று செய்யறப்போ the people were looking at him. பர்டிகுலரா ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கா செய்யறதுனால அவனை வந்து பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். The company is looking at the financial state of the company. அந்த கம்பெனியினுடைய ஃபினான்சிங் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறத கமிட்டி வந்து பார்க்குது. அப்போ we are looking, looking at and see the next one look through. Through அப்படினாவே இன் அப்படின்னு வரக்கூடியது. We looked through all the books in the library and we selected one book and for that we are using the phrasal verb looked through. We looked through all the books and this was the one we liked best. Looked through அவங்க அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணும். அங்கே இருக்கிற books எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதில் பெஸ்ட் ஒன்று we செலக்ட் பண்ணோம். So looked through அப்படிங்கிறப்போ looked in. Looked in the matter. அந்த மீனிங்ல வரக்கூடியது. And see the next one. Look into. Look into அப்படிங்கிறப்போ investigate. The police looked into his business dealings. அந்த கல்பிரிட்டோட பிஸ்னஸ் டீலிங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ த போலீஸ் ரொம்ப டீப்பா லுக்குடு இன்டு த மேட்டர். நம்ம சொல்றோம் இல்லையா ஐ லுக்குடு இன்டு த மேட்டர். அந்த மேட்டர் சம்பந்தமா ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வி ஆர் யூசிங் த பிரேசல் வர் லுக்குடு இன்டு. அண்ட் வி சி ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ். And see the next examples. First one, give away. Give away, give up, giving. So give away அப்படின என்ன கொடுத்துருக்கு? A thing that is given free, free of charge. ஏதோ ஒரு நம்ம ஒரு திங்க் வந்து ப்ரமோட் பண்றோம். ஒரு ஷாப் ஓபன் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த நல்ல நல்ல சேல் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ப்ரமோட் பண்றது. For that we are using giveaway. இங்க bread at giveaway prices. Bread வந்து free away கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ we use giveaway. Giveaway means free of charge. CDs இருக்கு, CD வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. வேற ஏதாவது திங்ஸ் வாங்குறப்ப CD ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, that time we are using giveaway. Then give up. Give up அப்படின்னா இது ரொம்ப நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு phrasal verb. Quit a habit. ஒரு ஹேபிட்டை வந்து விட்டு விடுறது. மோகன் கேவ் அப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் பழக்கத்தை விடுறது. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேபிட்டை நம்ம நடுவில்
விட்டுடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறப்போ வி யூஸ் த ஃப்ரேசல் வெர்ப் கிவர். அண்ட் நெக்ஸ்ட் யூ சீ கிவின். கிவின் மீன்ஸ் ஃபைட்டிங், ஆர்கியூயிங். நம்ம ஃபைட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, ஏதோ ஒரு ரிகார்டிங் சம் மேட்டர். மை ஃப்ரெண்ட் டிடன்ட் வாண்ட் டு கோ டு த பேலட் பட் ஹி ஃபைனலி கேவ் இட். இங்கே பேலட்ங்கிறது இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் டான்ஸ். அந்த டான்ஸுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து போகவே விருப்பமே இல்லை, பட் ஒரு சில வற்புறுத்தினால அவன் வந்து ஃபைனலாக போயிட்டான் அப்படிங்கிறப்ப யூஆர் யூசிங் கிவிங். அண்ட் வி சீ தட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் அண்டர் ஃப்ரேசல் வெர்ப். So, we see the last one. Here, the phrasal verb given is pass by, pass on, then pass away. See the first one, pass away. Pass away, appadina irandutanga appdin solradhe. That time we are using pass away, die. See, passed away in her sleep. Thookathiley avanga irandutanga appingirappo we are using the phrasal verb passed away. Passed away, appadina நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அட் த டைம் வி யூஸ் பாஸ் த வே. தென் பாஸ் ஆன். பாஸ் ஆன் அப்படியே ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க தெரியல அப்படின்னா என்ன சொல்கிறோம், அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு பாஸ் ஆன் சொல்கிறோம் இல்லையா. இந்த வே வி பாஸ் ஆன் புட்டிங் அண்ட் ஹேவ் காஃபி. நாங்கள் புட்டிங் சாப்பிடல, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்வீட். அண்ட் ஹேவ் காஃபி, காஃபி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பாஸ் ஆன்னா மூவ். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பாஸ் பை. பாஸ்பை அப்படிங்கிறது ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஹேப்பன் வித்தவுட் பீயிங் நோட்டீஸ். அதாவது நம்ம லைஃப்பில் சிலதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வர்றப்போ வி யூஸ் பாஸ்பை. தட் இஸ் கிவன் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் த லைஃப் இஸ் பாசிங் பை. தானாகவே சில செயல்கள் நடக்குது, அதுலேருந்து நான் வந்து சிலதெல்லாம் கற்றுக்கிறேன். லைஃப்பு தானாக போயிட்டுருக்கு, எப்படியோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. For that we are using passing by. So far we have seen phrasal verb. It is given in the first lesson, page number 10. Hope you follow this. So in the next class we see another topic. And if you want to share this to others, you please see in the YouTube under the name Gomathi Dharmarajan. Thank you.